ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி எப்படி கேர்ள் வித் அம்பர்லா பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு கமிஷன் ஒர்க் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காக பண்ணி கொடுக்குறோம். அவன் ப்ரெசன்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டான், அதனால் அவங்க பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவன் நல்லாவே தெரியும். இது வந்து என்ன சொல்கிற, ஒரு ஈவினிங் செக்ஷனில் ஒரு கேர்ள் வந்து ஒரு அம்பர்லாவோட நிற்கிற மாதிரி ஒரு வியூ மாதிரி இருக்கும். ஒரு ட்ரீஸ்க்குலாம் நடுவில் அப்படியே ஒரு அம்பர்லாவோட வச்சுட்டு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸோட ஒரு பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம டார்க்கன் பண்ணுற இடத்துல நம்ம டார்க்கன்ஸ் எங்கே இல்லாமல் பார்த்தோன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து டார்க் ஷேட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது பிக்சரில். அதனால் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து பிளாக் அப்ளை பண்ணணும். இந்த அனதர் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே நம்ம லைட்டனில் வந்து லைட்டன் கலர் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர் வந்து 3D எஃபெக்டில் வந்து கரெக்டாக ஸ்டடியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அம்பர்லா அதிலே பண்ணலாம். அம்பர்லா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பென்சிலில் அந்த மாதிரிலாம் பண்ண நல்லா அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரஷில் ஸ்மால் ப்ரஷில் நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு எல்லோவிஷ் ரெட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஈவினிங் செக்ஷன் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கரெக்டாக அந்த பிக்சர் வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம 1 by 1 நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதுக்கு மேலே லீஸ் ப்ளீஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீஸும் லீவ்ஸும் வந்து ஒன்றா மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரீஸ் பண்ணமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு இது பண்ணி கொடுக்கணும் கலரில். ஏன்னா டார்க்கன்லேருந்து நம்ம லைட் கலர்ஸ் போனால் தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் இந்த ட்ரீஸில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம பிக்சரில் காட்ட முடியும். அப்போ தான் அது வந்து பிக்சர் வந்து ஒரு 3D எஃபெக்டில் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வாட்டர் கலர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வாட்டர் கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதே ஆயில் பெயிண்டிங் நீங்கள் வேறு ஏதாச்சும் அக்ரலிக் பெயிண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பேசிக்கலாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் பேஸ் பண்ணி பண்ணுறது, அதனால் அப்படி தான் இருக்கும். ஈவென்ச்சுவலாக எல்லா ட்ரீஸும் கரெக்டாக ஈவனாக எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம லீவ்ஸ் பண்ணலாம். லீவ்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வாட்டர் கலர் நமக்கு ரொம்ப ஈஸி தான். வாட்டர் கலர் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸி தான். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம லீவ்ஸ்லாம் வந்து நம்ம பெருசாக நம்ம ரிஸ்க் எடுத்துக்க மாட்டோம். வந்து சும்மா அப்படியே சும்மா பேச்சஸ் மாதிரி வாங்குங்க, அப்படியே ப்ரஷ் நம்ம திருப்தியாக போட்டாலே போதும். அதுவே உங்களுக்கு வந்து லீவ்ஸ் மாதிரி மரத்தில் இருக்க இலை மாதிரி கரெக்டாக வந்துடும். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டில் இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு, இன்னும் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்னரில் வந்து டேப் நம்ம பேப்பரில் யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து கரெக்டாக மார்ஜின் பண்ணி நம்ம பண்ணும் போது நம்ம வந்து ஓரத்தில் இந்த மாதிரி கார்னர்லலாம் வந்து ஒழுங்காக இருக்காது. நம்ம டேப் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஓவராலாக முடித்ததுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணோம்னாலே போதும், பிக்சர் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆயிரும். அதே மாதிரி வாட்டர் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டெக்னிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கலரில் வந்து நம்ம நீட்டாக நம்ம எல்லாமே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கலர் பென்சில்ஸ் கொஞ்சம் நம்ம அதில் வந்து டச்சப் கொடுக்கணும். டச்சப் கலர் பென்சில் டச்சப் கொடுத்தா தான் பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் அவ்வளோ பேர் வந்து ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் வாட்டர் கலரிங் பண்ணுற எல்லாருமே வந்து பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப திக்காக நல்லா எட்ஜஸ் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. பென்சில் யூஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.